வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன், அவர்களுக்கு நிலையான வைப்பு தொகையில், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், ஒவ்வொரு வங்கியிலும் எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்க்கலாம். மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியாக வாழ விரும்புவார்கள். தங்கள் முதலீடு வழக்கமான வருமானத்தை வழங்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வங்கியின் நிலையான வைப்பு தொகைகள், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், மற்றும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஆகியவை அவர்களுக்கு ஏற்ற முதலீட்டு ஆப்ஷன்கள் ஆகும். அவை நீண்ட கால காரணிகளாக மற்ற கூடுதல் நன்மைகளுடன் பாதுகாப்பை வழங்குகின்றன. ரிஸ்க் இல்லாத முதலீடு என்பதால் சீனியர் சிட்டிசன்கள் மத்தியில் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களில் நிலையான வருமானம் வட்டி மூலம் கிடைக்கிறது. ஆனால் தற்போது ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு வட்டி குறைவாகவே இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, வரியை சேமிப்பதற்கு தனியாக ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள் இருக்கின்றன. இத்திட்டங்களின் லாக்இன் காலம் 5 ஆண்டுகள். இவை உங்களுக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C-இன் கீழே வரியை சேமிக்க உதவுகின்றன. இதன்படி ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை வரியை சேமிக்க முடியும். எனினும் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பணத்தை எடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. வரி சேமிப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் டாக்ஸ் சேவிங் FD திட்டங்களுக்கு வங்கிகள் வழங்கும் வட்டி வீதங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம்புது செய்திகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ வட்டின்னு பார்க்கலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 5.40%, பேங்க் ஆஃப் பரோடா 5.75%, பேங்க் ஆஃப் இந்தியா 5.55%, கனரா வங்கி 5.75%, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 5.50%, இந்தியன் வங்கி 5.75%, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 5.70%, பஞ்சாப் நேஷனல் வங்கி 5.75%, பஞ்சாப் மற்றும் சிந்த் பேங்க் 5.80%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 6.20%, யூசிஓ வங்கி 5.50%, யூனியன் வங்கி 6%, ஆக்சிஸ் வங்கி 6.50%, பந்தன் வங்கி 5.75%, கத்தோலிக் சிரியன் வங்கி 5.75%, சிட்டி யூனியன் வங்கி 5.25%, டிசிபி வங்கி 6.45%, தனலட்சுமி வங்கி 5.40%, ஃபெடரல் வங்கி 6.25%, HDFC வங்கி 5.80%, ICICI வங்கி 5.85%, IDBI வங்கி 5.75%, IDFC வங்கி 6.25%, இண்டஸ்இன் வங்கி 6.25%, J&K வங்கி 5.80%, கர்நாடகா வங்கி 5.90%, கோடக் வங்கி 5.5%, கரூர் வைசியா வங்கி 6%, RBL வங்கி 6.80%, சவுத் இந்தியன் வங்கி 6.15%, எஸ் வங்கி 7.25%, மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பெரிய வங்கிகளை விட சிறுநிதி நிறுவனங்களில் அதிக வட்டி கிடைக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 3 ஆண்டுகள் சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி எந்தெந்த வங்கிகளை அதிகமாக கிடைக்குன்னு பார்க்கலாம்.
உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் மூத்த குடிமக்களுக்கு 7.25% வட்டி வழங்கப்படுகிறது. ஆனால் சாதாரண வாடிக்கையாளர்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் இவ்வங்கியில் 6.5% வட்டி மட்டுமே கிடைக்கிறது. இவ்வங்கியில் நீங்கள் ₹1,00,000 டெபாசிட் செய்தால் 3 ஆண்டுகளில் உங்களுக்கு 1.24 லட்சம் வரையில் கிடைக்கும். டிபிசி வங்கியில் மூத்த குடிமக்களுக்கு 7% வட்டி லாபம் வழங்கப்படுகிறது. இவ்வங்கியில் ₹1,00,000 டெபாசிட் செய்தால் 3 ஆண்டுகளில் ₹1.23 லட்சம் கிடைக்கிறது. குறைந்தபட்சம் ₹10,000 முதலீடு செய்ய வேண்டும். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் 6.80% ஆர்பிஎல் வங்கியில் 6.80% வட்டி கிடைக்கிறது. இந்த விவரங்களை சரிபார்த்த பின்பே முதலீடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.